மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்கள் அவங்களோட ஸ்கின்னோட கலரை அதிகரிக்கக்கூடிய அஞ்சு ஈஸியான டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு உங்கள் ஸ்கின்னோட கலரை அதிகரிக்க முடியும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் செலவு பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அது என்ன டிப்ஸுங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலில் கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைல் அனுப்பி வைக்கப்படும். ஸோ முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சு இது கூட தேனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியால் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறனால நம்ம முகத்தில் உள்ள அழுக்கு கிருமிகள்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளரிக்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட எலுமிச்சை பழச்சாரம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஊற விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகம் பார்க்கறதுக்கு பொலிவாக இருக்கும். நாங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா அது கரும்புள்ளி. இந்த கரும்புள்ளியை போக்குறதுக்கு பாதாம் எண்ணெய் கூட மஞ்சள் பால் பன்னீர் வேப்பங்குழந்து இந்த எல்லாமே ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை கரும்புள்ளி உள்ள இடத்துல அப்ளை பண்ணி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த கரும்புள்ளி எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். நம்ம வெயிலில் அதிகமாக சுற்றுறதுனால நம்ம முகம் ஒன்றும் கழுத்து பகுதி ரொம்பவே கருமையாக இருக்கும். இந்த கருமையை போக்குறதுக்கு ஆரஞ்சு பழத்தோலை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறனால நம்ம முகம் மற்றும் கழுத்து பகுதியில் உள்ள கருமையெல்லாம் நீங்கி முகம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். முகப்பரு வர்றதுக்கும் அதால் ஏற்படுற தழும்புகள் வர்றதுக்கும் முக்கிய காரணமே நம்ம ஸ்கின்ல உள்ள எண்ணெய் பசை. இந்த எண்ணெய் பசையை போக்குறதுக்கு 2 டீஸ்பூன் முல்தானி மெட்டி, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் பன்னீர், 1 டீஸ்பூன் தீத்தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதும் வெது வெதுப்பான தண்ணியால் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறனால முகப்பரு அதால் ஏற்பட்ட தழும்புகள்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இந்த 5 டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.